வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் மீன் முட்டையில் பொரியல் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் மீனுடைய முட்டை. இதில் நம்ம பொரியல் செய்யலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயில் வச்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடேறிடுச்சு. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக, சின்ன சின்ன பீஸாக. அது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இந்த மீன் முட்டை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த இடுப்பு வலி, இந்த மூட்டு வலி, இதெல்லாம் இந்த இதில் இதை சாப்பிட்டா சரியாயிடும். இதில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. இதை சாப்பிட சின்ன பசங்க வந்து இது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம தாளித்து கொடுத்தோம்னா முட்டை வந்து நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், சாப்பிடுங்க பசங்க. எண்ணெய் லைட்டாக, வெங்காயம் லைட்டாக நல்லா வதங்கிருச்சேன். லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மிளகாய் இது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுவும் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலரை விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதை வந்து நிறைய பேர் இது செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த மீனுடைய முட்டை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த அப்படியே லைட்டாக கலர் விட்டு பண்ணிக்கலாம். அது எப்படி முட்டையை உடச்சு ஊற்றினா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதே டேஸ்ட்டுக்கு வந்துடும், அதே இதுக்கு வந்துடும். இதை பாருங்கள், அப்படியே லைட்டாக தான் கிளறி விடணும். அப்போ அதுக்குள்ளார லைட்டாக வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அப்படியே லேசாக கிளறி விட்டோம்னா நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், உள்ளார் மட்டும் லைட்டாக வேகாத இருக்குது. அதை நல்லா கிளறி விட்டோம்னா வந்துடும். நல்லா பொரிஞ்சு நல்லா பொரித்து எடுத்துடலாம். இதை பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வேலையும் நல்லா ஈஸியாக தான், ஒன்றும் வேலை இல்லை. இது அப்படியே வெங்காயம் தான் ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். மற்றபடி எதுவும் பெருசாலாம் இதுக்கு வேலை கிடையாது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் ஒரு
இப்போ இறக்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இது ரெண்டு கலரு கலரி இறக்கி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.